தேஜாவை பிடிக்க வந்த புயல் துப்பாக்கியால் சுடப்பட்டு சொர்க்கம் போய் சேர்ந்தது எப்படி இருக்கு? பிரதாப் தேஜா, என்னை எதுக்கு கொலை பண்ணலன்னு நீ வருத்தப்படுவேன் அப்பவே சொன்ன. அந்த சான்ஸ் உனக்கு ரெண்டு தடவை கிடைச்சு நீ மிஸ் பண்ணிட்ட. அன்னைக்கு நீ ரெண்டு பேருக்கு பதிலாக மூணு பேரை கொண்டிருந்தா இன்னைக்கு நீ உன் சாவலேருந்து தப்பிச்சிருக்கலாம். போட்டு தள்ளிட்டு கணக்கு பார்க்கறது போலீஸ், நான் போட்டதை அப்பவே மறந்துடுவேன். நீ மறந்து போயிருக்கலாம், ஆனால் ஒருத்தன் 8 வயசுலேருந்து உன்னை கொலை பண்ணணும்னு காத்திருக்கான். பிரசாந்த் கண்ணா எங்க அப்பா. அச்சா, ஆக இந்த நேர்மைன்ற நோய் உங்க அப்பா கிட்ட இருந்து வந்ததா? ஹெரிடேட்ரி. எதுக்கு கொலை பண்ண தேஜா? அடந்தான் சிலிண்டர் ஊழலை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாதேன்னு சொன்னேன். உன்ன ஓனர் ஆக்குறேன், எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு சொன்னேன். ஆனா உங்க அப்ப கேட்கலையே. என்னை பத்தி என்கிட்ட சொன்னாலே பொறுக்க முடியாத மிருகண்ணா. போலீஸ் சொன்னா சும்மா விட்டுருவோனா? உன் அப்பன் என் பேச்ச மதிக்கல, என் கத்தி உன் அப்பன் பேச்ச மதிக்கல. 18 வருஷமா அந்த கத்தி என்ன இங்க குத்திக்கிட்டு இருக்கு. இத்தனை வருஷமா அந்த பாவி யாருன்னு தெரியாம காத்திருந்தா இப்ப தெரிஞ்சிருச்சு.
நேற்று நடந்த பயங்கர தீ விபத்தில் போலி ஆயில் அதிபர் ருத்ர பிரதாப் தேஜா மரணம் அடைந்தார். அந்த விபத்தில் அவரது போலி ஆயில் குடோனும் முற்றிலும் அழிந்து போனது. தேஜாவின் சொத்துக்கள் எல்லாம் அவருக்கு வாரிசில்லாததால் அவரது தொழில் பார்ட்னரான மோனாக்கு போய் சேர்ந்தது. ஜேர்னலிஸ்ட் ஜெயதேவ் கொலைக்கும் லாக்அப்பில் மரணம் அடைந்த கட்டாரியாவின் சாவுக்கும் தேஜா தான் காரணம் என்று போலீசார் கூறினர். இந்த வழக்கில் பதவியிழந்த ஏசிபி விஜயகண்ணா மறுபடியும் அதே பகுதியில் ஏசிபியாக பதவியேற்றுக் கொண்டார். சார், உங்களை பார்க்க ஒரு விஐபி வந்திருக்காங்க. ஹாய் சார், மாலா மேடம் மறுபடியும் சாப்பாட்டில் அட்டாக் பண்ணிட்டாங்க. வெறும் மாலா இல்ல, திருமதி மாலா கண்ணா. இது அட்டாக் இல்ல, லவ். அஸ்ஸலாமு அலைக்கும் ஏசிபி சார். கான்பாய், ராவுத்தனா பிறந்தவன் பயத்தை கருவிலேயே அழிச்சவன், இப்ப எதுக்காக என்ன வர சொன்னீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வார்ன் பண்றதுக்கு மட்டும் இல்ல, அப்பப்ப சாப்பிடறதுக்கும் கூப்பிடுவோம். உட்காருங்க. விஜய், ஆயில் மாஃபியா ஆளுங்களோட மொத்த பாடியில் உள்ள ஆயிலையும் உறிஞ்சிட்டீங்க, நெக்ஸ்ட் என்ன? இன்று காலை அளவுக்கு அதிகமாக போதை மருந்தை உட்கொண்டதால் ஒரு மாணவன் உயிரிழந்தான். இந்த வாரத்தில் இது மூன்றாவது சம்பவம். சமீப காலமாக பெருகி வரும் இந்த போதை மருந்து கும்பலை யார் களையெடுப்பது? ஒளிப்பதிவாளர் வினோத்துடன் ஆர்த்தி. கான்பாய், நெக்ஸ்ட் கேஸ் ரெடி. அப்புறம் என்ன, வேட்டை ஆரம்பிக்க வேண்டியதுதான். நீ எனக்கு அப்பனும் கிடையாது, நான் உனக்கு புள்ளையும் கிடையாது. நம்ப வச்சு கழுத்தறுத்தா எப்படி இருக்கும்னு இப்பவாது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் போத்திராஜு. எத்தனையோ பாவத்தை செஞ்சு நீ சம்பாதிச்ச உன் மொத்த சொத்தும் இப்ப என்னோடது, புரியலையா தாத்தா? மகனையும் என் மருமகளையும் என் கண்ணு முன்னாடி நாங்களும் செத்துருப்போம் நினைச்சல. எங்க குலம் காக்க என் பேரனோட நானும் தப்பிச்சிட்டேன்டா. தாம் பிள்ளைய யாரா இருந்தாலும் டாக்டர் ஆக்கணும், என்ஜினியர் ஆக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நான் என் பேரனை உன்னை பழி வாங்கறதுக்காகவே வளர்த்தண்டா. அவனை ஒரு ஆயுதமா உருவாக்குறா. எப்படி ஏமாத்திட்டேன்? கார்த்தி தான், ஆனா நான் உன் பையன் இல்ல. உன்னை அழிக்க தான் உன் சாம்ராஜ்யத்துக்குள்ள வந்தேன். பார்த்தா, இவன் என்னோட ஃப்ரெண்டு, உன் கூட்டாளி சிவாவோட பையன். இவன் அப்பம் பண்ண துரோகத்துக்கு எங்களுக்கு உதவி பண்ணி புண்ணியம் தேடிக்கிறான். உன்னை பத்தி தெரிஞ்சுக்க, 4 வருஷத்துக்கு முன்னாடியே இவனை உன் கேங்ல சேர்த்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் டைம் பார்த்து நான் என்ட்ரானேன், உன் கண்ணில் பட்டேன். அவனை வச்சுதான் உங்ககிட்ட கேம் ஆனேன். நான் நினைச்சபடி உன்னை ஆட்டி வச்சேன். எந்த சென்டிமெண்ட்ஸும் வீக்னஸும் இல்லாத உன்னை உன் புள்ளங்கிற பேரை வச்சு சென்டிமெண்டல் ஃபூல் ஆக்கிட்டேன். பிளான் பண்ணி தான் உன்னைய சேதுவையும் பிரிச்சேன். கடைசியில உன்னை தனி மரமாக்கிட்டேன்.
ஆசிரமம் போய், ஹாஸ்பிடல் போய், டாக்டர் போய், ஃபாதர், பசங்க, சமாதி, உன் பாசம், சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே போய். உன் தலையில விழுந்த அடி கூட நான் அடிச்சதுதான். உனக்கு எந்த வியாதியும் இல்லை, அது கூட நான் கிரியேட் பண்ணதுதான். அடிக்கடி மயக்கம் வர மருந்து கொடுத்தேன். எந்த பணத்துக்காக மனசாட்சி இல்லாம என் அப்பா அம்மாவை துடி துடிக்க கொலை செஞ்சியோ, அதே பணம் உங்ககிட்ட இல்லாம செஞ்ச உன்னை கொலை செய்ய எனக்கு ஒரு நிமிஷம் போதும். ஆனா உனக்குள்ள இருக்கிற அரக்கன் அழிக்க சொன்னாரா என் தாத்தா? வாங்க தாத்தா. விட்டுட்டேன்னு மறுபடியும் பழி தீக்கணும்னு நினைச்ச நான் என் தாத்தா மாதிரி மன்னிக்கிறவன்ல. ஹலோ, ஐ எம் ஃபாதர் தேவசகாயம். இல்ல, திருப்பதி சினிமாவில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் சப்ளையர். இவங்க எல்லாரும் கூட நடிகர்கள் தான். அது சரி, உன் சொத்து எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிட்டானா? பாவ, நீ இப்ப என்ன செய்வே? நீ ஒன்னு பண்ணு, பேசாம எங்க கூட வந்துரு. ஒரு நாளைக்கு 200 ரூபாய், 3 வேளை சாப்பாடு ஃப்ரீ. இவன் கண்ணு சூப்பரா இருக்குல்ல? ஆமா, டைலாக் மட்டும் நல்லா பேசுறேன் வை. நீ பெரிய நடிகன் ஆயிடுவ. நீ இல்லன்னா சினிமாவே இல்லங்கிற அளவுக்கு ஆயிடுவ. எப்படி மிஸ் ஆனு தெரியல, கையில கிடைச்சது விட்டுட்டோமே. தேவையில்லாம இவனுங்க நம்பி நான் ஏமாந்துட்டேன். நானே நேரம் போய் எல்லாத்தையும் முடிச்சிருக்கணும். உண்மையிலே இங்க என்ன நடக்குன்னு எனக்கு எதுவுமே புரியல. சேது, சேது, அவ ஏமாத்திட்டான்டா. அவ என் பிள்ளைய கிடையாது. என்னாச்சு, என்ன சொல்ற நீ? ஆமாண்டா, நாம கொலை செஞ்சமே அந்த கிருஷ்ணாவோட பையன் கிழவன் உயிரோட தான் இருக்கான். நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சு முட்டாளாக்கி மொத்த சொத்தையும் எடுத்துக்கிட்டான்டா. தாஸ், உன் உதவி வேணும். இந்த தாச நம்பி வந்தவங்கள நான் கண்டிப்பா கைவிட மாட்டேன். அதுவும் உதவி கேக்குறது பிஆர். எனக்கு எதுக்குடா இவன் கூட ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு தேவை இவனோட உயிரோட. வண்டில ஏத்துங்க. சரிங்க சார். சொல்லு கார்த்தி. பார்த்தா, வரலட்சுமி அவங்க அப்பாவை நம்ம ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. சமூக சேவைய ஆரம்பிக்கலாம். சொல்லு பார்த்தா. பார்த்தா இல்லடா, உன் அப்ப பேசுறேன். சாரி, பழக்கம் ஆயிடுச்சு. டேய் டேய் டேய், பார்த்தா எங்க? பார்த்தாவும் அந்த சின்ன பையனும் என்கிட்ட தான் இருக்காங்க. உடனே பழைய கோட்டைக்கு வந்து என் பணத்தை கொடுத்துட்டு உன் பசங்களை கூட்டிட்டு போ. வரலட்சுமியும் கொண்டுடுவேன். சீக்கிரம் வாடா, பொடியா, வா வா. பார்த்தா, டேய் பார்த்தா, டேய் என்னாச்சுரா? பார்த்தா என்னாச்சு? பேசுறா பார்த்தா, பார்த்தா. பார்த்தா
சின்னாக்கு என்னாச்சுனா சின்ன அங்க இருக்கா சின்ன உனக்கு ஒண்ணு பார்த்தா 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 என்னன்னு போய் பாருங்கடா. மனைவி இறந்து போனதுக்கு அப்புறம் என் தாத்தா தான் இவனை எடுத்து வளர்த்தாரு. அவன் கூட பிறக்காத தம்பிடா நீ.
நீ பண்ண பாவத்துக்கு தண்டனை இவன் அனுபவிக்கிறானா? என்ன யோசிக்கிற? உன் புள்ள நீயே கொண்டுடு. சொல்லிருக்கல்ல, என் தாத்தாவ மாதிரி நான் நல்லவன் கிடையாது. ராட்சசி ராட்சசி அவள் தானே ராட்சசி, காதல் தான் அவளாயிரமும். இவன் கிட்ட எவிடன்ஸ் இருந்திருந்தா போலீஸோட வந்திருப்பான். ஃபாலோ பண்ண மாட்டான். அவனுக்கெல்லாம் பயந்து ஓடி போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அந்த கேஷ் நாளைக்கு நம்ம கைக்கு வர வரைக்கும் அந்த கல்யாண் சேகரை சந்திக்கவே கூடாது. புரிஞ்சுதா? எங்கடா செத்து போன வாலி கபால்? சார், விஷயம் தெரியாம பேசாதீங்க சார். என்ன ஆச்சுற? போன் கக்கூஸ்குள்ள விழுந்துருச்சு, எடுத்து காய வச்சேன், இப்பதான் காஞ்சது. உடனே உங்களுக்கு போன் பண்ணிட்டேன். ஜெக்டேஷ், ஜெக்டேஷ், அவங்க இப்ப எங்க இருக்காங்க? நாளைக்கு ஆபரேஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. Everything will be fine. நீங்க இப்ப நிக்கிற இடத்துக்கு பக்கத்து பில்டிங்ல தான் அவங்க இருக்காங்க சார். பாத்துட்டோம். நல்லவங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். என்ன இருந்தாலும் ஆம்பளைங்க எல்லாம் பாவம். அப்பாவீங்க. கண்ணு இருக்கிறவன ஏமாறுறான், கண்ணு இல்லாதவன ஏமாறுறான். எக்ஸ்கியூஸ் மீ, எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எனிவே, நெக்ஸ்ட் என்ன? விடிறவர காத்திருக்கணும். வாங்க போலாம். ராட்சசி வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. டிரைவர் போலா. ராட்சசி ராட்சசி அவள் தானே ராட்சசி, காதல் தான் அவளாயிரமும். மொத்தமா உருவிட்டா போல இருக்கு. சி பாத்தா இப்ப என்ன பண்றது? அவளுக்கு எல்லாமே தெரியும் சொக்கா. ஃபாலோ பண்ணுங்க. ஓகே bro. ஹாஸ்பிடல் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அப்படியே நேரா போங்க மேடம். சொக்கா சார். ஆ bro, ஜெகதீஷ் ஃபோன் பண்ணி அந்த நம்பரை ட்ராக் பண்ண சொல்லுங்க. ஓகே bro. மேடம் மேடம், கொஞ்சம் சீக்கிரமா போங்க மேடம். நிறைய பிளட் சொல்லுங்க சொக்கா சார். அவங்க எப்படி போறாங்க? நீங்க நாளைக்கு அவன் பேங்க்ல இருந்து பணத்தை டிரா பண்ணி முடிச்ச உடனே நீ காரை டைவர்ட் பண்ணி கிருஷ்ணா பேரேஜ் சைட்ல கொண்டு போயிடு. நீ ராங் ரூட்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்னு நான் டிராமா பண்றேன். நீ என்ன கத்திய வச்சு மிரட்டு. நான் பயந்த மாதிரி நடிச்சு பணத்தை உன்கிட்ட கொடுத்துட்றேன். நாளையோட சேகரோட டிராமாவும் எண்ட். எங்க போறீங்க? என்னாச்சு காத்தியாயினி? தெரியல டிரைவர், ராங் ரூட்ல கூட்டிட்டு போறான். ஏய் த
டிரைவர் எங்க கூட்டிட்டு போற? என்ன மரியாதையா பேசுற? எங்க கூட்டிட்டு போற? நான் சொல்றத கேளுங்க. எங்க கூட்டிட்டு போற? எடுக்காத சார், போன் எடுங்க சார். சொல்றத மட்டும் கேளு. ஃபார் மிஸ் ஆனா இனிமே கிடைக்க மாட்டான். நோ நோ கல்யாண் டேக் கேர் சார். சார் எவ்வளவு தடவை சார் உங்களுக்கு ஃபோன் பண்றது? ஜெகதீஷ் நான் கல்யாண் பேசுறேன். ரெண்டு நம்பரை ட்ராக் பண்ணுங்க. அவங்களோட ரெண்டு நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கு. ட்ராக் பண்ண முடியல சார். யா நம்பரை ட்ராக் பண்ணுங்க. உங்க நம்பரை ட்ராக் பண்ணனுமா? ஓகே. சார் நீங்க சூப்பர் சார். உங்க நம்பர் ட்ரேஸ் ஆயிடுச்சு சார். நீங்க உண்மையிலேயே பக பக நேரிய பகத் சிங் சார். அவங்க எங்க இருக்காங்க பாருங்க சார். அவங்க இப்ப கிருஷ்ணா பேரேஜ் கிட்ட இருக்காங்க சார். சார் ப்ளீஸ் சார். அழகாக எல்லோருக்கும் இனிப்பாக தெரிவான சோறும் கலைவான் எளிதாக தோழி சரசங்க புரிவான ராட்சசி ராட்சசி அவள் தானே ராட்சசி யாரோ தான் அவளாயிரமும் விடு கல்யாண், படத்துக்காக நான் எல்லாரும் ஏமாத்தினவதான். உன்னை மட்டும் நான் ஏமாத்தவே இல்ல. என்னன்னா உன்னு தெரியாமல லவ் பண்ணிட்டேன். அதான் இந்த ஆம்பளைங்களே மாற மாட்டீங்களா?
லவ்னா போதும், அப்படியே ஃபீல் ஆயிடுவானுங்க. அதுதான்டா உங்க பலவீனம், எங்க பலம்? காதலிச்சவங்களுக்கு மட்டும் தாண்டி தெரியும், அது உனக்கு புரியாதடி. கலியாவதி அலியாஸ் வெண்ணிலா 7 வயது முதல் தன்னை வளர்த்த தந்தையிடம் பாலியல் ரீதியாக பலமுறை துன்புறுத்தப்பட்டு யாரும் உதவிக்கு இல்லாததால் ஊரை விட்டு வெளியேறி வந்ததாகவும், வெளியேறி சமுதாயத்திற்குள் வந்தது முதல் இவ்வாறு நடந்ததாகவும், மனதளவில் அவர் அதனால் பாதிக்கப்பட்டு இந்த குற்றங்களை புரிந்தேன் என்று வாதிட்டாலும் கீழ் நீதிமன்றத்தில் அவரது வாதங்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் செக்ஷன் 417-419 ரெட் வித் செக்ஷன் 420 IPC பிரகாரம் வெண்ணிலாவிற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த அப்பீலின் காரணமாக நடந்த விசாரணையில் குற்றவாளி மனதளவில் சரியில்லை என்ற காரணத்தால் வெண்ணிலாவை மனநோயாளிகள் காப்பகத்தில் சேர்க்க வேண்டும் என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. சின்ன வயசுல உனக்கு நடந்த அநியாயம் வேற எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாது. நீ இதே மாதிரி ஒழுக்கமா நடந்துகிட்டீனா சீக்கிரமே நீ வெளியே வந்துருவாமா. கவலைப்படாத, everything you did to me nada purichikam opita. I know how much you love me. I really do. I love you too. Okay enade okay va okay. Sorry. Needikkum nermaikkum nyayathirkkum aniyayathirkkum dharmathirkkum adharmathirkkum ட்ரம்புக்கும் கிம்முக்கும் ஸ்டேட்டுக்கும் ரியல் எஸ்டேட்டுக்கும் நடுவில் நடந்த போராட்டத்தில் இறுதியில் எங்க அம்மா தான் ஜெயிச்சாங்க. Thank you.
உள்ள வரலாமா? உள்ள வாங்க. அப்பா இதாரு உட்காருங்க. வணக்கங்க. வணக்கம். சார் நீங்க? பிரியாவோட அப்பா. பிரியாவோட அப்பாவா? ஆமா. இந்திரியா? இந்திரியா, பிரியாவுக்கு எத்தனை அப்பையா? என்ன நிச்சயதார்த்தம்? ஒரு அப்பா வந்தா, இப்ப நீ வந்திருக்க, இன்னும் வேற யாராவது அப்பா இருக்கானா? அந்த பொண்ணுக்கு நாங்க என்னையா துரோகம் பண்ணோம்? அவ பாட்டுல வந்தா உங்களுக்கு அதை தர்றேன் இதை தர்றேன்னா, பிள்ளைகளை 6 மாசம் கழிச்சு அமெரிக்கா கூட்டி போறேன்னு அவ பாட்டுல போயிட்டா, இப்ப பிள்ளைய ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது. என் பொண்ணாடிய பாரு, எங்க வீடு இருக்க நிலைமைய பாரு. நான் பாட்டுல போலீஸ் பண்ணல இன்ஸ்பெக்டரா இருந்தேன், என்கிட்ட அதை தர்றேன் இதை தர்றேன் நாங்க கமெண்ட் பண்ணி, இப்ப நான் 6 மாசம் சஸ்பெண்ட்ல இருக்கேன். இந்த வீட்டை அடகு வச்சாச்சு, இல்ல வேற என்ன நடக்கணும்? அந்த பொண்ணுக்கு நாங்க என்ன துரோகம் பண்ணா? யோ, நீ தானே அவளை பெத்தப்பேன், அவளை வர சொல்லியா, அவளை கிளம்பிக்க வர சொல்லியா? என் பொண்ணு செஞ்சது பெரிய தப்பு தான், அதுக்காக உங்க எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. பிரியா அவங்களை ஏமாத்திட்டான்னு நினைக்கிறீங்க, ஆனா அங்க என்ன நடந்ததுன்னா, அதுக்காக என் பொண்ணு செஞ்ச காரியத்தை சரின்னு நான் நியாயப்படுத்தலை. நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். மேன் ப்ரப்போஸ், காட் டிஸ்போஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் நடந்தது. தம்பி, உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை கொல்ல வந்த என் பொண்ணை காப்பாற்றிட்டீங்க. நீங்கள் காப்பாற்றினது என் பொண்ணை மட்டும் இல்லை தம்பி, அமெரிக்க கிரிமினல்ஸை மாட்டிக்கிட்ட என் குடும்பத்தையும் கௌரவத்தையும் தான். நீ வயசுல சின்னவனா போயிட்ட, இல்லனா உன் கால வந்து நன்றி சொல்லுவேன். ஆமாப்பா, தப்பே இல்லப்பா, நீ என் பொண்ணுக்கும் குடும்பத்துக்கும் மறுவாழ்வு கொடுத்துருக்க. சார், பிரியா இங்க உங்களை எல்லாம் பார்க்க சங்கடப்பட்டு கார்ல இருக்கா தம்பி? என்ன கார்லயா? எந்த பணத்துக்காக இந்த திட்டம் போட்டாங்களோ அந்த பணம் இப்போ பிரியா கையில் தான் இருக்கு. எங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை, வாழ்க்கை தான் முக்கியம். அந்த வாழ்க்கையை சரவணன் எங்களுக்கு கொடுத்துட்டான். இந்த பணத்தை நான் உங்ககிட்டயே கொடுத்துட்றேன். அதை நீங்கள் வச்சுப்பீங்களோ இல்லை தானமாக கொடுப்பீங்களோ அது உங்கள் இஷ்டம். நான் வரேன். உன்னோட வாழ்றதுக்காக நான் சாகர வரைக்கும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயார் தான். இந்த சினிமா பட டயலாக் மாதிரி இருக்கு. ஓ, இந்த படம் நீ பாத்தியா? பாத்திருக்கேன். அப்போ பகடை பகடை கேம் முடிஞ்சதுல்ல.